This film is going to make him a national star. There is no doubt, and I wish that he wins the biggest of awards. இதனா சொல்ல லாமா சொல்லக்கூடாதான் எனக்கு தெரியாது, பட் ஒரு விஷயா ஒரு ஃப்ரெண்டுக்காக இருக்கட்டும், நான் ரொம்ப ரசிக்கிற ஒரு ஆக்டருக்காக இருக்கட்டும், இது சொல்ல நினைக்கிறேன். ஐ விஷ் அல்லு அர்ஜுன் வின்ஸ் எ நேஷனல் அவார்ட் வித் திஸ் மூவி, பிகாஸ் தே டிசர்வ் இட், தே ரியலி வொர்க் ஸோ ஹார்ட். எல்லாருக்கும் வணக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ரெண்டு வருஷம் எல்லோரும் வந்து நிறைய தவிச்சிருக்கிறோம், நிறைய பேரை இழந்திருக்கிறோம். எல்லாருக்காகவும் ஒரு மனசுலேயே ஒரு ப்ரேயர் சொல்லிப்போம். அதுக்கப்புறம் எல்லோரும் சிரிச்சுக்கிட்டு மறுபடியும் சந்திச்சிருக்கிறோம், அதுவே பெரிய வெற்றின்னு நான் நினைக்கிறேன். ஸோ மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் மீட் பண்ண ரொம்ப சந்தோஷம். அதான் பார்த்த உடனே எல்லோரும் ரொம்ப எல்லோரும் சிரிச்சுக்கிட்டே வெல்கம் பண்ணுறாங்களா, ரொம்ப நாள் ஆச்சு எல்லோரையும் பார்த்துங்கிற சந்தோஷமே ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் மாதிரி இருக்குது. ஸோ திஸ் லுக்ஸ் மோர் லைக் எ சக்ஸஸ் இவெண்ட் டு மீ தென் தென் எ லான்ச். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு இந்த புஷ்பா படத்தில் மிக மிக எல்லாரும் விட மிக மிக பெரிய சந்தோஷம், நாட் ஆஸ் எ மியூசிக் டைரக்டர், நான் இதுக்கு இசையமைப்பாளர் என்கிற விஷயத்தில் இல்லை, அது மட்டும் இல்லை, ஆஸ் ஒன் ஆஃப் தி க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் of our dear Bunny Allu Arjun, icon star Allu Arjun, and as a brother of Allu Arjun. Naanga vandu ipo Danu sir sonna mari Chennai la valandha paiyan Bunny, naanga ella chinna vayasula irundhe friends, Allu Arjun uncle enga appa ella friends. Idu yen solrena, na vandu oru direct witness Bunny oda hard work um sari Bunny oda passion kum sari. And Tamil la Pushpa varradhula evlo sandosham enakna, I think I am one of the oru லைன் வச்சா ஐ வில் பி ஒன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஃபெலோஸ் ஹூ வாஸ் பெஸ்டரிங் பண்ணி இவ்வளோ வருஷமா நீ தமிழில் பண்ணணும் தமிழில் பண்ணணும் தமிழில் பண்ணணும், பிகாஸ் எனக்கு எப்பயுமே ஒரு நம்பிக்கை, பெரிய நம்பிக்கை பன்னிக்கு வந்து தமிழில் பெரிய வரவேற்பு இருக்கும். பன்னியோட ஆட்டிடியூடாக இருக்கட்டும், அவரோட டான்ஸாக இருக்கட்டும், அவரோட ஆக்டிங்காக இருக்கட்டும், அண்ட் தி வே ஹி செலக்ட்ஸ் ஹிஸ் ஸ்டோரிஸ் எல்லாமே வந்து தமிழுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும்னு எனக்கு ஒரு ரொம்ப பெரிய நம்பிக்கை. ஸோ அதனால் பன்னி எப்போ ஃபோன் பண்ண, பன்னி நீ எப்போ தமிழில் பண்ணுற, அஃப்கோர்ஸ் நீனே நான் சொல்கிறேன், ஏன்னா அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள், அதனால் சொல்கிறேன், தப்பு நினச்சிக்காதுங்க. ஸோ இன்ஃபேக்ட் அல்லு அர்ஜுனை விட எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்குது இந்த இந்த படம் அல்லு அர்ஜுன் தமிழில் பண்ணுறது. ஸோ எல்லோரும் ஒரு பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் ஐகன் ஸ்டார் அல்லு அர்ஜுன் டு தமிழ். ஏ லெட்ஸ் வெல்கம் நான் சொல்கிறேன்னா, நான் சென்னை தானே அதனால் அப்படி சொல்கிறேன், சரிங்களா. அதுக்கப்புறம் இந்த புஷ்பா கதை கேட்டதுலேருந்து நான் சொல்கிறேன், நீங்கள்லாம் நினச்சிட்ருக்கீங்க இது தெலுங்கில் பண்ணி இப்போ தமிழில் வரப்போகிற படம்னு, ஆனால் நான் கதை கேட்டனுக்கே சொன்னேன் இது ஆக்சுவலாக தமிழ் படம், நீங்கள் தெலுங்கில் எடுக்கிறீங்க, இதை தான் நான் சொல்லிட்டு இருப்பேன். ஏன்னா இதோட கதையாக இருக்கட்டும், இதோட நேட்டிவிட்டியாக இருக்கட்டும், அண்ட் இப்போ அல்லு அர்ஜுனுடைய அந்த ரக்கெட்னஸ், அந்த ஹீரோவுடைய அந்த பிஹேவியர், அது எல்லாமே வந்து அது தமிழ் படத்துக்கு தமிழ் ரசிகர்கள் ரொம்ப ரொம்ப விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு விதமான ஒரு படம் இது. அண்ட் ஒன் மோர் திங் இஸ் அந்த ஸ்டோரியை வந்து நேச்சுரலாக அந்த திருப்பதி அந்த பார்டரில் நடக்கிறதுனால தமிழ் அண்ட் தெலுங்கு ஓன் பண்ணிக்கக்கூடிய ஒரு 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 கதை இது. அண்டு படம் சுகுமார் சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹேட்ஸ் ஆஃப் டு சுகுமார் சார், அவர் ஃபைனல் மிக்ஸ்லேயே இருக்கிறதுனால இன்னும் இன்றைக்கி வர முடியல. ஐ வாஸ் ஆல்சோ இப்போ ஆக்சுவலாக பாம்பேக்கு கிளம்புறோம் ஏர்போர்ட்க்கு, ரவி சார் ஃபோன் பண்ணல, இது அட்டெண்ட் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க, சரி பண்ணி வரேன்னு சொல்லி நானும் ஓடி வந்துட்டேன் அப்படியே. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டு பி அ பார்ட் ஆஃப் திஸ். இது வந்து கண்டிப்பாக தமிழில் ஒவ்வொரு ரசிகரும் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ரசித்து என்ஜாய் பண்ணி கைத்தட்டி விசில் அடித்து பார்க்க போகிற படமாக எனக்கு தோணுது. முக்கியமாக பன்னியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து, இவ்வளோ வருஷமாக எனக்கு பன்னியை தெரிஞ்சு பன்னியோட மேக்ஸிமம் ஃபிலிம்ஸ் நான் பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கே வந்து சர்ப்ரைஸாக இருந்தது அதோட விஷுவல்ஸ் பார்க்கும்போது, அந்த அளவுக்கு பன்னி யூ ஜஸ்ட் டுக் இட் டு அனதர் லெவல், நாட் ஆஸ் எ ஃப்ரெண்ட் அண்ட் ஆஸ் அ நார்மல் ஆடியன்ஸ் ஐ எம் டெல்லிங் யூ ஹேட்ஸ் ஆஃப் டு யுவர் ஹார்ட் ஒர்க். ஏன்னா அந்த பேஷன் அந்த ஹார்ட் ஒர்க் இல்லைனா இந்த மாதிரி ஒரு அவுட் புட் வராது. ரெண்டு பேருக்கு நான் ஹேட்ஸ் ஆஃப் சொல்லுவேன், ஒன்று வந்து சுகுமார் சாருக்கு, ஒன்று வந்து பன்னிக்கு. ரெண்டு பேருமே தே டுக் திஸ் மூவி டு அனதர் லெவல். அந்த படத்துலேயே ஒரு பகுதியாக இருந்த எங்களுக்கே வந்து சர்ப்ரைஸ் அவர் அளவுக்கு அவங்க வந்து படம் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் அண்ட் கிரேட்ஃபுல் ஃபார் பீங் எ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம், தேங்க்ஸ் டு மைத்ரி மூவிஸ். அண்ட் இன்னைக்கு வந்திருக்கிற எல்லாருக்குமே நன்றி, தானு சாருக்கு, திருப்பதி சாருக்கு, அண்ட் சிவா சாருக்கு, சௌத்ரி சாருக்கு, எல்லாருக்குமே நன்றி. கார்கி சார் கலக்கிட்டீங்க டைலாக் எல்லாம், தமிழ் குமார் சார் ரொம்ப நன்றி, இட்ஸ் ஸோ நைஸ் டு பி அசோசியேட்டட் வித் யூ. இன்னும் நிறைய விஷயம் பேச வேண்டியிருக்கேன், ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். இது வந்து பார்த்த உடனே ட்வீட் பண்ணிடலாமாங்கிற அளவுக்கு என்னை வந்து இந்த படத்தில் எக்ஸைட் பண்ண விஷயம், ஆனால் சரி இப்போவே நான் ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் பன்னிக்கும் சுகுமார் சாருக்கு மட்டும்தான் பேசினேன். ஆனால் இன்றைக்கி நிறைய விஷயம் பேசுகிறதுனால, இன்னும் டூ டேஸில் படம் வர போகிறதுனால ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். ஒரு ஃபைட்டு பண்ணியிருக்காங்க ஓகேங்களா, அது வந்து
ஃபைட்டுன்னு சொல்ல முடியாது. அது ஃபைட்டுன்னு சொல்கிறதா, எமோஷன்னு சொல்கிறதா, இல்லை மைண்ட் ப்ளோயிங் விஷுவல்ஸ்ன்னு சொல்கிறதா, இல்லை எப்படியா ஒரு ஹீரோ இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறதா, எப்படி டைரக்டர் இப்படி யோசிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறதா, இல்லை ஃபைட் மாஸ்டர் எப்படி இந்த கான்செப்ட் பிடிச்சிருக்காரு நிஜமாக நிஜமாக எனக்கு தெரியல. ஐ எம் நாட் எ கிரேட் ஃபைட் லவர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ லவ் டு வாட்ச் டான்ஸஸ், ஐ லவ் டு வாட்ச் இது எமோஷனல் ஏதாவது ஃபைட்டு தான் என்ஜாய். பட் ஃபைட்டுக்காக சில மக்கள் இருப்பாங்களே அந்த மாதிரி நான் கிடையாது. ஆனால் எனக்கே வந்து அந்த ஃபைட்டுக்காக அந்த ரீலை பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது மறுபடியும் பார்க்குறேன். அந்த அளவுக்கு அது வந்து ஒரு டாப் நாச் ஃபைட். இட் இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆக்ஷன் சீக்வன்சஸ் ஆஃப் ரீசன்ட் டைம்ஸ் ஆர் மேபி மோர் தென் தட் அப்படின்னு எனக்கு தோணுது. பன்னி சூப்பர் பண்ண, ஐ ஜஸ்ட் லவ் யூ ஃபார் ஆல் த ஹார்ட் ஒர்க் யூ புட் இன் டு தட். ஐ டோல்ட் யூ யூ நோ ஹவு மச் ஐ லவ் தட் ஃபைட். அண்ட் ஒரு ஒரு இப்போ மதன் கார்கே சார் சொன்ன மாதிரி அந்த டைலக்ட் பிடிச்சி பேசுறதே ரொம்ப கஷ்டம், ஏன்னா பண்ணி வந்து சிட்டியில் வளர்ந்த பையன் சரிங்களா. ஸோ அந்த டைலக்ட்லாம் வாழ்க்கையில் பேசே இருக்க மாட்டேன். ஆனால் ஹி லேர்ன்ட், ஹி ப்ராக்டிஸ் அண்ட் ஹி வாஸ் டெலிங் மீ அண்ட் சுகு சார் வாஸ் டெலிங் மீ லைக் ஹவு மச் தே ஒர்க் ஃபார் தட். ஸோ அப்படியே அது பார்க்கும்போது சந்தோஷமாகவும் இருக்குது, ஒரு பக்கத்தில் பயமாகவும் இருக்குது, ஐயோ இவ்வளோ கஷ்டம் இருக்கா இதுலங்கிறது. ஸோ ஆனால் அந்த பயமும் அந்த பேஷனும் தான் எப்பயுமே வெற்றி வந்து வாங்கி கொடுக்கும் எல்லோருக்கும். ஸோ மிகப்பெரிய வெற்றி வந்து அல்லு அர்ஜுனுக்கு இருக்குது. அவர் லைக் இப்போது நம்ம தானு சார் அண்ட் சௌத்ரி சார் சொன்ன மாதிரி ஹி ஹேஸ் ஃபேன்ஸ் ஆல் ஓவர், நாட் ஓன்லி இன் ஆந்திரா, ஆல் ஓவர் தமிழ்நாடு, இந்தியா ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ திஸ் ஃபிலிம் இஸ் கோயிங் டு மேக் ஹிம் எ நேஷனல் ஸ்டார், தெர் இஸ் நோ டவுட். அண்ட் ஐ விஷ் that he wins the biggest of awards. இதை நான் சொல்லலாமா சொல்லக்கூடாதா எனக்கு தெரியாது, பட் ஒரு விஷயா ஒரு ஃப்ரெண்டுக்காக இருக்கட்டும், நான் ரொம்ப ரசிக்கிற ஒரு ஆக்டருக்காக இருக்கட்டும், இது சொல்லலாம் நினைக்கிறேன். ஐ விஷ் அல்லு அர்ஜுன் வின்ஸ் எ நேஷனல் அவார்ட் வித் திஸ் மூவி அண்ட் ஆல்சோ சுகுமார் சார், பிகாஸ் தே டிசர்வ் இட், தே ரியலி ஒர்க் ஸோ ஹார்ட். அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றிங்க ப்ரெஸ்க்கும் மீடியாக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இப்போவே நிறைய பேசிட்டேன். அண்ட் அப்புறம் விவேகா சாருக்கு ரொம்ப பெரிய நன்றி, ரொம்ப பியூட்டிஃபுல் லிரிக்ஸ் எழுதியிருக்காங்க. அண்ட் அதே போல் இந்த படத்தில் இந்த படத்தோடைய லான்ச்சோ ப்ரெஸ் மீட்டோ எந்த லாங்குவேஜில் நான் அட்டன் பண்ணாலும் நான் நன்றி சொல்ல வேண்டிய ஒரு ஆள் ஒருத்தர் இருக்கார். அவர் யாருன்னா சந்திரபோஸ் சார். அவர் தெலுங்கில் தான் லிரிக்ஸ் எழுதினாலும் எதுக்காக இருந்தாலும் ஒரு மதர் கிரியேஷன் இருக்கும்ல, அது வந்து சந்திரபோஸ் சார் தான். ஸோ சுகுமார் சார் அண்ட் சந்திரபோஸ் அந்த கான்செப்ட்ஸ் நாங்கள் மூணு பேர் எடுக்கும் எழுதும்போது எப்படி இருக்கும்னா ரெண்டு விதமாக தோணும். மூணு நண்பர்கள் வந்து சேர்ந்து உழைக்கிறாங்களா, இல்லை ஒரு மூணு எதிரிகள் வந்து சேர்ந்து உழைக்கிறாங்களா, இந்த ரெண்டு டவுட்டு வரும். ஏன்னா கட்டி பிடிச்சிப்போம் இல்லை அடிச்சுப்போம். ஸோ அந்த மாதிரி நாங்கள் பண்ண எல்லா பாட்டும் வெற்றி அடையும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு எல்லா லாங்குவேஜ்லையுமே வந்து எல்லாம் லிரிக்ரேட்டு சூப்பராக எழுதியிருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் டு ஆல் தி சிங்கர்ஸ் ஹூ சாங் தீஸ் சாங்ஸ். அதேபோல் சாமி சாமி சாங் வந்து மிகப்பெரிய வெற்றி, எங்கே பார்த்தாலும் பட்டி தொட்டிலெலாம் கேட்குது. வி டிட் இவன் எக்ஸ்பெக்ட் தட். அண்ட் ஊ சொல்றியா ஊ சொல்றியா, இப்போ தானு சாரும் சொன்னார் அது கூட. அண்ட் தேங்க்ஸ் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஆண்ட்ரியா, பிகாஸ் ஒரு ஷூட்டிங் இருந்தது, திடீர்னு ஐடியா வந்தது ஆண்ட்ரியா பாட நல்லாயிருக்குமே தெலுங்கில் ஐ இன்ட்ரடியூஸ் ஒன் அனதர் சிங்கர். ஸோ ஃபோன் பண்ணி கேட்ட உடனே டிஎஸ்பி உங்களுக்காக நான் கண்டிப்பாக வரேன் சொல்லிட்டு ஷூட்டை கேன்சல் பண்ணிட்டு அவங்க வந்தாங்க. ஸோ தேங்க்யூ ஆண்ட்ரியா ஃபார் டூயிங் திஸ். அண்ட் அதனால தான் இந்த வெற்றி இன்னைக்கு வந்திருக்கு. தேங்க்ஸ் டு ஈச் அண்ட் எவ்ரி மியூசிக் ஃபேன் ஹூ மேட் திஸ் ஆடியோ சச் அ பிக் ஹிட். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கெட் ரெடி டு ராக் வித் புஷ்பா அண்ட் ஐ எம் ஷோர் யூ கோன் லவ் இட். அண்ட் ஐகான் ஸ்டார் அல்லு அர்ஜுன் இஸ் ஹியர் டு ஸ்டே அண்ட் என்டர்டெயின் யூ இன் தமிழ். தமிழ்லேயே உங்களை கலக்க போகிறாரு அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்களா இவரே புஷ்பா கெட்டப் தான் வந்திருக்காரு. ஃபஸ்ட்டு வந்து எங்கே நிக்கில் சார் காணும், நிக்கில் சார் காணும்னு, அப்புறம் தான் சேரில் மிக்ஸ் ஆகிட்டார். அந்த ரெட்டு இந்த ரெட்டு ஒரே ரெட்டு. அப்புறம் எங்கள் டைட்டிலுக்கும் மேட்சிங்காக இருக்குது. ஏ எங்க நான் இப்போ டப்பிங் பண்ணும் ஐயோ அந்த இப்போ வந்து எனக்கு தெலுங்கு வந்து கஷ்டமாக இருக்கு இப்போ உங்களை பார்த்து பேசும்போது. ஓகே அந்தருக்கே நமஸ்காரம் அண்டு. సరే చాలా చాలా సంతోషంగా ఉంది ఈరోజు. మీ అందరికీ తెలుసు అఫ్కోర్స్ ఆల్ ది తెలుగు పీపుల్ నో నేను బన్ని ఎంత క్లోజ్ ఫ్రెండ్స్. నా గురించి తను చెప్పినా తన గురించి నేను చెప్పినా ఇద్దరు ఒకరి గురించి ఒకరు చెప్పుకున్నట్టు ఉంటుంది. సో ఈ పుష్ప అనే సినిమా గురించి మీరు ఎంత వెయిట్ చేస్తున్నారో మేము కూడా అంత వెయిట్ చేస్తున్నాం. దో ఐఎమ్ ఎ పార్ట్ ఆఫ్ దిస్ ఫిల్మ్. సో ఎందుకంటే సుకుమార్ గారు అంటే నాకు ఎంత ఇష్టం, నాకు ఇంకా ఓన్ బ్రదర్ లాగా, ఇంకా నా అన్నయ్య సుకుమార్ అంటే. సో అలాగే బన్నీ కూడా మేము ముగ్గురు ఇంక బ్రదర్స్ లాగే. అందుకనే మేబీ దాట్ ఎనర్జీ ఇస్ వాట్ కమ్స్ టుగెదర్ వెన్ త్రీ ఆఫ్ అస్ వర్క్ అండ్ ఇట్ జస్ట్ యూనో ట్రాన్స్ఫార్మ్స్ ఇన్ టు ఎవ్రీథింగ్. సుకుమార్ అండ్ వన్ మోర్ థింగ్ ఐ థింక్ ఐ షుడ్ సే అబౌట్ సుకుమార్ సార్ అండ్ ఆల్సో బన్నీ, టోటల్ ఈగోలెస్. అంటే దే ఆర్ రెడీ టు రిసీవ్ న్యూ థింగ్స్. వాళ్ళకి ఒక ఐడియా ఉంటుంది, అది చెప్తారు. మనం ఒక ఐడియా చెప్పినా అరే ఇది బాగుంది అని అలా ఉన్నవాళ్ళు ఎప్పుడు ఎదుగుతానే ఉంటారు. వాళ్ళకి ఓన్లీ ది రైజ్. సో పుష్ప, సుకుమార్ సార్, బన్నీ,
అండ్ వీళ్ళందరితో పాటు నేను మేమందరం ఆల్వేస్ రైస్ తగ్గేదేలే, ఇందులో డౌటేలే. సో అందరికి ఈ సందర్భంగా థ్యాంక్స్ చెప్పుకుంటున్నాను. ఈ పుష్ప ఆడియో అంటే అండ్ వన్ మోర్ థింగ్, ఐఎమ్ సో హ్యాపీ దాట్ ఇప్పుడు నేను మ్యూజిక్ డైరెక్టర్ కాకుండా ఒక ఆడియన్స్కే చెప్తున్నా, ఒక సినిమాలో అన్ని లాంగ్వేజ్లోని సాంగ్ రిలీజ్ అయ్యి ఇలా హిట్ అవ్వటం అనేది ఇంతకుముందు ఇప్పుడు జరగలేదని చెప్పారు. సో ఆల్ ది 5 సాంగ్స్ ఇన్ ఆల్ ది 5 లాంగ్వేజెస్ ఆర్ సూపర్ హిట్స్ అండ్ ట్రెండింగ్ ఇన్ ఆల్ ది లాంగ్వేజెస్. సో అది ఎవరు నాకు చెప్తే అవునా అరే భలే ఉంది అని చాలా సంతోషించాను. సో ఇది మిమ్మల్ని తమిళ డబ్ పండ్రేన్, ఒరే పడుతుంది 5 లాంగ్వేజ్లో ఉంది ఎల్లాం పాటు 5 లాంగ్వేజ్లయం హిట్ అనేది இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நடக்கலை, இது ரொம்ப பெரிய விஷயம் அட்லீஸ்ட் ரீசன்ட் டைம்ஸ்ல அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, அதுக்கு காரணம் இங்கெல்லாம் தான். ஸோ சல சல தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், வணக்கம், நன்றி சார்.